டிசம்பர் 21ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா, தேனா வங்கி, விஜயா வங்கி போன்ற வங்கிகள் இணைப்பை கைவிட வேண்டும் என வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் நிர்வாகிகள் இதனை தெரிவித்தனர். வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பானது வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை கடைபிடிக்க உள்ளது. கோரிக்கைகள் முக்கியமானது ஊதிய பேச்சுவார்த்தையை விரைவாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், வங்கிகளை இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும், மேலும் பணியிடங்களில் அதிகாரிகளுக்கு பணி நிலைமைகளை மேம்பாடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் கிராம வங்கிகளில் உள்ள 320,000 அதிகாரிகள் நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். பொதுமக்கள் தங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாடு முழுவதும் நடைபெறும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் சுமார் 320,000 பேரும், தமிழகத்தில் மட்டும் சுமார் 27,000 பேரும் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக வங்கி பணிகள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.